ஆதவன் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நாளிடுகளில் ஒரு பார்வை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம் இன்றைய தினம் இருபத்தேழாம் தேதி செப்டம்பர் மாதம் இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு ஞாயிற்றுக்கிழமை இன்றைய தினம் பத்திரிகைகளின் பிரதான செய்திகளை பார்ப்பமாக இருந்தால் முதலில் வீரகேஸ்வரி பத்திரிகையின் வார வெளியீடு தொடர்பில் எமது அவதானத்தை செலுத்தினால் தமிழர்களின் எதிர்பார்ப்பை நிறைவேற்றுங்கள் பதின்மூன்றை முழுமையாக அமுல்படுத்த வேண்டும் இணையவழி இருதரப்பு கலந்துரையாடலில் மகிந்தவிடம் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தினார் என்பதாக அந்த செய்தியானது காணப்படுகின்றது ஐக்கிய இலங்கைக்குள் தமிழர்களின் எதிர்பார்ப்பான சமத்துவம் நீதி சமாதானம் கௌரவம் ஆகியவற்றை உறுதிப்படுத்துவதற்கான நல்லிணக்க செயற்பாடுகளை இலங்கையின் புதிய அரசாங்கம் முன்னெடுக்க வேண்டுமென இந்திய பிரதமர் நரேந்திர மோடி மகிந்தவிடம் மகிந்த ராஜபக்சவிடம் வலியுறுத்தியுள்ளார் அத்துடன் அரசியலமைப்பின் பதிமூன்றாவது திருத்த சட்டம் முழுமையாக அமுல்படுத்தப்பட வேண்டும் என்றும் இந்திய பிரதமர் குறிப்பிட்டிருக்கிறார் தமிழர்களின் சமத்துவம் நீதி சமாதானம் கௌரவம் உறுதிப்படுத்தப்பட வேண்டும் யாழ் கலாச்சார நிலையத்தை திறக்க வருமாறு மோடிக்கு மகிந்த அழைப்பு ஐம்பது மில்லியன் டாலர் உதவி திட்டம் அறிவிப்பு என்பதாகவும் அந்த செய்தி காணப்படுகின்றது பிரதமர் மஹிந்த ராஜபக்சவுக்கும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கும் இடையில் நேற்று நடைபெற்ற இணையவழி இருதரப்பு கலந்துரையாடலின் போது இந்த விடயங்கள் வலியுறுத்தப்பட்டுள்ளன அத்துடன் இலங்கையில் முன்னெடுக்கப்படும் இந்திய வீட்டுத் திட்டத்தை தொடர்ந்து முன்னெடுத்துச் செல்வதற்கும் இந்தியாவின் பத்தாயிரம் வீட்டு திட்டத்தை விரைவுபடுத்தவும் இரண்டு நாடுகளிடதும் பிரதமர் இணக்கம் தெரிவித்தனர் இதனிடையே இலங்கையில் முன்னெடுக்கப்பட்டு வரும் இந்திய அபிவிருத்தி திட்டங்களை விரைவுபடுத்த வேண்டும் என்பது குறித்து இந்திய பிரதமர் கலந்துரையாடலின் போது கோரிக்கை விடுத்தார் இதேவேளை இந்தியாவின் உதவியுடன் நிர்மாணிக்கப்பட்ட யாழ்ப்பாண கலாச்சார நிலைய பணிகள் முடிக்கப்பட்டுள்ள நிலையில் அதனை திறந்து வைப்பதற்காக இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு இலங்கை பிரதமர் மஹிந்த ராஜபக்ச அழைப்பு விடுத்ததுடன் அது தொடர்பில் ஆராயவும் இந்த இரண்டு தலைவர்களும் இணக்கினர் மேலும் இலங்கையினால் தற்காலிகமாக அமுல்படுத்தப்பட்டுள்ள சில இந்திய இறக்குமதி பொருள்களுக்கான தடை விரைவில் நீக்கப்படும் என நம்புவதாக இதன்போது இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார் மேலும் இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான வரலாற்று மற்றும் கலாச்சார ரீதியான தொடர்பை மேலும் வலுப்படுத்தும் நோக்கில் இலங்கைக்கு ஐம்பது மில்லியன் அமெரிக்க டாலர் உதவியை வழங்குவதாகவும் இந்த சந்திப்பின் போது இந்திய தரப்பில் அறிவிக்கப்பட்டது என்பதாக அந்த செய்தியானது மேலும் தொடர்ந்து செல்கின்றது ஏனைய செய்திகளாக தடைகளை தாண்டி உண்ணாவிரதம் மாவை தலைமையில் சாவகச்சேரி சிவன் ஆலயத்தில் நடைபெற்றது திலீபனுக்கும் அஞ்சலி என்பதாக ஒரு செய்தியும் காணப்படுகின்றது திலிபனின் நினைவேந்தலுக்கு அரசாங்கம் தடை விதித்ததை கண்டித்தும் தமிழ் மக்களுக்கு எதிரான அடக்குமுறைகளை அரசாங்கம் நிறுத்த வேண்டுமென்று வலியுறுத்தியும் ஒன்றிணைந்த தமிழ் தேசிய கட்சிகளால் அடையாள உண்ணாவிரத போராட்டம் நேற்று யாழ்ப்பாணத்தில் முன்னெடுக்கப்பட்டதுடன் தியாகதீபம் திலீபனுக்கும் அஞ்சலி செலுத்தப்பட்டது என்பதாக அந்த செய்தியானது காணப்படுகின்றது யாழ்ப்பாணம் சாவகச்சேரி சிவன் ஆலயத்தில் தியாகதீபம் திலீபனின் நினைவு நாளையொட்டி நேற்று பூஜை வழிபாடுகளில் ஈடுபட்ட தமிழ்த் தேசிய கட்சியினர் காலை ஒன்பது மணியளவில் தமது உண்ணாவிரத போராட்டத்தை ஆரம்பித்தனர் போலீசாரின் கெடுபிடிகளுக்கு மத்தியில் தியாகதீபம் திலீபன் உயிரிழந்த நாளான நேற்றைய தினம் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது இந்த உண்ணாவிரதப் போராட்டம் இலங்கை தமிழரசுக் கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராஜா தலைமையில் நடைபெற்றது இதில் தமிழரசு கட்சியைச் சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் வடமாகாண சபையின் தவிசாளர் சி வி கே முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் இ சரவணபவன் மற்றும் சசிகலா ரவிராஜ் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் சார்பில் அதன் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் முன்னணியின் செயலாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான செல்வராசா கஜேந்திரன் தமிழ் மக்கள் தேசிய கூட்டணியின் சார்பில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களான சுரேஷ் பிரேமச்சந்திரன் எம் கே சிவாஜிலிங்கம் என் ஸ்ரீகாந்தா மற்றும் கே அருந்தபாலன் ஆகியோர் உட்பட பெருமளவானோர் கலந்து கொண்டனர் தியாகதீபம் திலீபனின் நினைவேந்தல் நிகழ்வுக்கு அரசாங்கம் தடை விதித்ததை அடுத்து நினைவேந்தலை அனுஷ்டிப்பதற்கு அனுமதி வழங்கப்பட வேண்டும் என்று தமிழ் தேசிய கட்சிகளின் தலைவர்கள் ஒன்றிணைந்து ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவுக்கும் பிரதமர் மஹிந்த ராஜபக்சவுக்கும் கடிதங்களை அனுப்பியிருந்தனர் ஆனால் நினைவேந்தலை நடத்துவதற்கு அனுமதி வழங்கப்படாததை அடுத்து கடந்த புதன்கிழமை ஒன்று கூடிய தமிழ் தேசிய கட்சிகளின் தலைவர்கள் நினைவேந்தலுக்கு தடை விதிக்கப்பட்டமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து யாழ்ப்பாணம் தொண்டமானாறு செல்வ சன்னதியில் அடையாள உண்ணாவிரத போராட்டத்தை மேற்கொள்வது என்றும் எதிர்வரும் இருபத்தெட்டாம் தேதி வடக்கு கிழக்கில் பூரண ஹர்த்தாலை நடத்துவது என்றும் அறிவித்திருந்தனர் இந்நிலையில் நேற்று முன்தினம் வெள்ளிக்கிழமை பருத்தித்துறை நீதிமன்றத்தில் விஷேட மனு ஒன்றை தாக்கல் செய்த வடமராட்சி போலீசார் சந்நிதியில் அடையாள உண்ணாவிரத போராட்டத்தை நடத்துவதற்கு தடை உத்தரவை பெற்றிருந்தனர் உண்ணாவிரதத்தை நடத்துவதற்கு பருத்தித்துறை நீதிமன்றம் தடை விதித்திருந்தது இதனையடுத்து ஒன்று கூடிய தமிழ் தேசிய கட்சிகளின் தலைவர்கள் நீதிமன்ற உத்தரவுக்கு மதிப்பளித்து திட்டமிட்டபடி போராட்டம் நடைபெறும் என்று அறிவித்திருந்தனர் அடுத்தே நேற்று சாவகச்சேரி சிவன் கோயில் மூன்றலில் அடையாள உண்ணாவிரத போராட்டம் நடத்தப்பட்டது காலை ஒன்பது மணி முதல் மாலை ஐந்து மணி வரையில் உண்ணாவிரத போராட்டம் இடம்பெற்றது இந்திய இலங்கை அரசுகளிடம் நீதி கேட்டு ஐந்து அம்ச கோரிக்கையை முன்வைத்து உண்ணாவிரதம் இருந்து உயிர் துறந்த தியாக தீபம் திலீபனின் முப்பத்தி மூன்றாம் ஆண்டு நினைவு நாள் நேற்றாகும் நல்லூர் கந்தன் ஆலய வீதியில் பன்னிரண்டு நாட்கள் உண்ணாவிரதமிருந்து தியாகதீபம் திலீபன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தேழாம் ஆண்டு செப்டம்பர் இருபத்தாறாம் திகதி காலை பத்து நாற்பத்தெட்டு மணியளவில் உயிரிழந்தார் உண்ணாவிரத போராட்டத்தில் நேற்று ஈடுபட்டிருந்த தமிழ் தேசிய கட்சிகளின் பிரதிநிதிகள் தியாகதீபம் திலீபன் உயிரிழந்த நேரமான முற்பகல் பத்து நாற்பது முற்பகல் பத்து நாற்பத்தெட்டு மணிக்கு அனைவரும் இழந்து உயிரிழந்த தியாகதீபம் திலீபனுக்கு மௌன அஞ்சலி செலுத்தினர் தமிழ் தேசிய கட்சிகள் உண்ணாவிரதம் இருந்த சாபகச்சேரி சிவன் ஆலய சூழலை சுற்றி ஏராளமான இராணுவத்தினர் குவிக்கப்பட்டனர் அனைத்து வீதிகளிலும் வீதி தடைகள் போடப்பட்டு கடுமையான சோதனை நடவடிக்கையில் ராணுவத்தினரும் போலீசாரும் ஈடுபட்டனர் உண்ணாவிரத போராட்டத்திற்கு வருகை தந்தவர்களை வழிமறித்து தீவிர சோதனைக்கு உட்படுத்திய பின்னர் போராட்டத்தில் கலந்து கொள்ள அனுமதித்தனர் உண்ணாவிரத போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டதிலிருந்து முடியும் வரை வீதி தடைகள் போடப்பட்டு இராணுவத்தினர் சோதனை சோதனை நடவடிக்கையில் ஈடுபட்டனர் தமிழ் தேசிய கட்சியினரின் அழைப்பின் பெயரில் முன்னெடுக்கப்பட்ட உண்ணாவிரத போராட்டத்திற்கு யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்களும் ஆதரவு தெரிவித்து உண்ணாவிரத போராட்டத்தில் கலந்து கொண்டனர் என்பதாக அந்த செய்தியானது மேலும் தொடர்ந்து செல்கின்றது ஏனைய செய்திகளாக நாட்டை பிரிப்பதற்கான திட்டமிட்ட வேலைத்திட்டமே திட்டமே விவகாரம் அரசாங்கம் கடும் சீற்றம் யுத்தத்தினால் அடைய முடியாததை திலீபனை கொண்டு பெற முயற்சி என்றும் விசனம் என்பதாக ஓர் செய்தியானது காணப்படுகின்றது நாட்டை பிரிக்கவும் நாட்டில் மீண்டும் பிரிவினையை ஏற்படுத்தவும் சில தமிழ் கட்சிகளின் தலைவர்கள் திட்டமிட்டு முன்னெடுத்துள்ள வேலைத்திட்டமே இந்த திலீபன் விவகாரமாகும் நாட்டை பிரிவினையை நோக்கி கொண்டு செல்லும் ஒரு சதி திட்டத்தின் ஆரம்ப அத்தியாயமாகவே நாங்கள் இந்த திலீபன் விவகாரத்தை பார்க்கின்றோம் என்று அமைச்சரவையின் பேச்சாளரும் அமைச்சருமான கெஹலியர் ராமுக்வெல்ல தெரிவித்தார் என்பதாக ஒரு செய்தியும் காணப்படுகின்றது ஏனைய செய்திகளாக ஹக்கீம் ரிஷார்ட் தரப்பினரை அரசில் இணைக்கவே முடியாது திகாம்பரம் குழுவை இணைப்பதில் இல்லை அரசாங்கம் திட்டவட்டம் என்பதாக ஒரு செய்தியும் காணப்படுகின்றது ஏனைய செய்திகளாக எஸ்பிபியின் பூதவுடல் நல்லடக்கம் பூரண அரச மரியாதையுடன் செங்குன்றம் பண்ணை வீட்டில் இடம்பெற்றது என்பதாக ஓர் செய்தியும் காணப்படுகின்றது மறைந்த பிரபல பின்னணி பாடகர் எஸ்பி பாலசுப்ரமணியத்தின் பூதவுடல் சென்னைக்கு அருகேயுள்ள அவரின் செங்குன்றம் பண்ணை வீட்டில் நேற்று நண்பகல் நல்லடக்கம் செய்யப்பட்டது அவருக்கு போலீசாரின் எழுபத்தி ரெண்டு துப்பாக்கி வேட்டுக்கள் முழங்க முழு அரச மரியாதையும் செலுத்தப்பட்டது கொரோனா வைரஸ் தொற்று காரணமாக சிகிச்சை பெற்று வந்த பிரபல பின்னணி பாடகரும் நடிகருமான எஸ் பி பாலசுப்ரமணியம் தனது எழுபத்தி நான்காவது வயதில் சிகிச்சை பலனின்றி நேற்று முன்தினம் காலமானார் நேற்று முன்தினம் நுங்கம்பாக்கத்தில் உள்ள எஸ் பி பாலசுப்பிரமணியத்தின் வீட்டில் அவரது பூத உடல் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டது பிரபலங்கள் மற்றும் ஏராளமான பொதுமக்கள் அஞ்சலி செலுத்தினர் நேற்று முன்தினம் இரவு அவரது உடல் செங்குன்றம் அருகேயுள்ள தாமரை பாக்கத்தில் உள்ள பண்ணை வீட்டிற்கு கொண்டு வரப்பட்டது நேற்று காலை இயக்குனர் பாரதி ராஜா பின்னணி பாடகர் மனோ நடிகர் விஜய் உள்ளிட்ட பல சினிமா நட்சத்திரங்களும் ஏராளமான பொதுமக்களும் எஸ்பிபியின் பூத புத உடலுக்கு அஞ்சலி செலுத்தினர் இதன் பின்னர் காவல்துறை சார்பில் போலீசார் மூன்று முறை வேட்டுக்களை தீர்த்ததை அடுத்து அரச மரியாதையுடன் அவரது பூத உடல் நேற்று பிற்பகல் பன்னிரண்டு முப்பத்தைந்து மணியளவில் நல்லடக்கம் செய்யப்பட்டது என்பதாக அந்த செய்தியானது காணப்படுகின்றது அத்துமீறும் இந்திய மீனவர்களை கைது செய்வதை தொடருங்கள் பிரதமர் கடற்படையினருக்கு அறிவுறுத்தல் என்பதாக ஓர் செய்தியும் காணப்படுகின்றது அத்துமீறி சட்டவிரோதமாக இலங்கை கடற்பரப்பு நுழையும் இந்திய மீனவர்களை கைது செய்யும் வேலை திட்டத்தை தொடர்ந்து முன்னெடுக்குமாறு பிரதமர் மஹிந்த ராஜபக்ச கடற்படையினருக்கு அறிவுறுத்தியுள்ளார் நேற்று முன்தினம் வெள்ளிக்கிழமை அலரி மாளிகையில் இடம்பெற்ற இந்திய மீனவர்களின் அத்துமீறல் குறித்த வடமாகாண மீனவர் சங்கங்களுடனான விஷேட க விஷேட கலந்துரையாடலின் போதே பிரதமர் மஹிந்த ராஜபக்ச இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் என்பதாக அந்த செய்தியானது காணப்படுகின்றது சீனாவுடன் வர்த்தகத்தையே இலங்கை பகிர்ந்து கொண்டுள்ளது இறையாண்மையை பகிரவில்லை இந்தியாவின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்பட இடமளியும் சீனாவுக்கான தூதுவர் பாலித்த கோகன என்பதாக ஒரு செய்தியும் காணப்படுகின்றது இணைய செய்திகளாக எதிர்கட்சிகள் திருத்தங்களை முன்வைத்தால் ஏற்போம் நீதிமன்ற தீர்ப்புக்கு அரசு தல அரசு தலை சாய்க்கும் என்கிறார் பேச்சாளர் என்பதாக ஒரு செய்தியும் காணப்படுகின்றது அரசியலமைப்பின் இருபதாவது திருத்த சட்டம் தொடர்பில் எதிர்க்கட்சிகள் திருத்தங்களை முன்வைத்தால் அவை ஆரோக்கியமானதாக இருந்தால் அவற்றை ஏற்றுக்கொள்வதற்கு அரசாங்கம் தயாராக இருக்கின்றது என்று அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் கெஹலிய ராமுக்வெல தெரிவித்தார் என்பதாக ஒரு செய்தியும் காணப்படுகின்றது அடுத்து இன்றைய தினம் வெளியாகியுள்ள தினக்குரல் பத்திரிகையின் பிரதான செய்திகளை பார்த்தால் யாழ் பல்கலை மாணவர்கள் இராணுவத்தினர் முருகல் போலீசாரும் குவிக்கப்பட்டதால் பரபரப்பு என்பதாக ஓர் செய்தியும் காணப்படுகின்றது மௌனமான ராகம் எஸ்பிபி காலமானார் என்ற தலைப்பில் ஓர் செய்தியும் காணப்படுகின்றது திட்டமிட்டபடி போராட்டம் தமிழ் தேசிய கட்சிகளின் சார்பில் சட்டத்தரணி ஸ்ரீகாந்தா என்பதாக ஓர் செய்தியும் காணப்படுகின்றது இருபது தொடர்பில் இருபத்தொன்பதில் விசாரணை என்பதாக ஓர் செய்தியும் காணப்படுகின்றது ஐந்து நீதிபதிகள் கொண்ட குழு நியமனம் மேலும் ஆறு மனுக்கள் தாக்கல் என்பதாக அந்த செய்தியானது காணப்படுகின்றது பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள அரசியலமைப்பின் இருபதாவது திருத்தத்தை சவாலுக்கு உட்படுத்தி மேலும் ஆறு மனுக்கள் உயர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டதை அடுத்து இருபதற்கு எதிராக எதிர் இதுவரை பதினெட்டு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இந்நிலையில் இருபதாவது அரசியலமைப்பு திருத்த சட்டமூலத்திற்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள மனுக்களை பரிசீலிக்க ஐந்து நீதிபதிகள் கொண்ட குழு நியமிக்கப்பட்டுள்ளதாக அந்த செய்தியானது காணப்படுகின்றது இணைய செய்திகளாக தமிழரையும் சிங்களவரையும் பதிமூன்று தான் பிரித்தது குணவன்ச தேரர் கூறுகிறார் என்பதாக ஓர் செய்தியும் காணப்படுகின்றது நீதி அமைச்சரை முன்பள்ளிக்கு அனுப்பி பயிற்சி அளிக்க வேண்டும் எதிர்க்கட்சி எம்பி துஷார எந்துனில் தெரிவிப்பு என்பதாக ஓர் செய்தியும் காணப்படுகின்றது சீனாவின் பிரசன்னம் அதிகரிக்கும் நிலையில் இந்தியாவுடன் உறவுகளை சமநிலைப்படுத்த இலங்கை முயற்சி என்பதாக ஒரு செய்தியும் காணப்படுகின்றது அடுத்து இன்றைய தினம் வெளியாகியுள்ள பிராந்திய பத்திரிகைகளான உதயன் வலம்புரி காலைக்கதிர் ஆகிய பத்திரிகைகளின் பிரதான செய்திகளை பார்த்தால் முதலில் உதயன் பத்திரிகையின் பிரதான செய்தியாக முட்டுக்கட்டைகளை தகர்த்தெறிந்து உணவு தவிர்ப்பு போராட்டம் என்ற தலைப்பில் இன்று தினம் வெளியாகியுள்ள உதயன் பத்திரிகையின் பிரதான செய்தியானது காணப்படுகின்றது தமிழ் கட்சிகள் ஓரணியில் திரண்டதால் சாத்தியமானது என்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது அடிப்படை மனித உரிமையான அஞ்சலிக்கும் நிக கூறும் உரிமையை வலியுறுத்தியும் தமிழ் தேசிய கட்சிகளின் ஏற்பாட்டில் ஒழுங்கு செய்யப்பட்ட அடையாள உணவு தவிர்ப்பு போராட்டம் சாவகச்சேரி சிவன் கோயில் முன்றலில் நேற்று நடைபெற்றது என்பதாக அந்த செய்தியானது காணப்படுகின்றது இராணுவ மயமான சாவகச்சேரி என்ற தலைப்பில் ஓர் செய்தியும் சுமந்திரன் அணி கூண்டோடு மிஸ்ஸிங் என்பதாக ஓர் செய்தியும் காணப்படுகின்றது ஒட்டு போராட்டம் மட்டக்களப்பிலும் நினைவேந்தல் வீதியில் விரட்டி வாழ்வெட்டி என்பதாக ஓர் செய்தியும் யாழில் பட்டப்பகலில் பயங்கரம் என்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது தமிழர் தாயகத்தில் நாளை முழு அடைப்பு பல தரப்புகளும் ஆதரவு வடகிழக்கு முற்றாக முடங்கும் என்பதாக ஓர் செய்தியும் காணப்படுகின்றது பல்முனை நெருங்கு வாரங்களை பல்முனை நெருக்கு வாரங்களை நொறுக்கி எழுச்சி பொங்கல் வேடுக்குநாரியில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்றனர் என்பதாக ஓர் செய்தியும் காணப்படுகின்றது அடுத்து வலமுறை பத்திரிகையின் பிரதான செய்தியாக கடுமையான கெடிபிடிகளுக்கு மத்தியில் உணர்வெழுச்சியுடன் உணர்வெழுச்சியுடன் உணவு தவிர்ப்பு திலீபனுக்காக சாவகச்சேரி சிவன் கோவிலுக்கு முன்பாக நேற்று ஒன்றிணைந்த தமிழ் கட்சிகள் என்பதாக அந்த செய்தியானது காணப்படுகின்றது பதிமூன்றை முழுமையாக நடைமுறைப்படுத்தி தமிழர்களுக்கு அதிகாரங்களை பகிருங்கள் உடனான கலந்துரையாடலில் மோடி வலியுறுத்தி என்பதாக ஓர் செய்தியும் உண்ணாவிரதத்துக்கு சென்ற பல்கலைக்கழக மாணவர்களை தடுக்க போலீசார் முயற்சி என்பதாக ஓர் செய்தியும் காணப்படுகின்றது திலீபனின் திலிபனின் உயிர் பிரிந்த நேரத்தில் அகவணக்கம் வணக்கம் என்பதாக ஓர் செய்தியும் யாழில் நேற்று கடுமையான இராணுவ கெடுபிடிகள் வீதியில் பயணிப்பவர்களை துருவி துருவி விசாரணை என்பதாக ஓர் செய்தியும் காணப்படுகின்றது தமிழர்களின் உரிமையை வலியுறுத்தி வடக்கு கிழக்கு முழுவதும் நாளை பூரண ஹர்த்தால் அனைத்து தரப்பினரும் பூரண ஆதரவு என்பதாக ஓர் செய்தியும் காணப்படுகின்றது கடும் அச்சுறுத்தலுக்கு மத்தியில் தமிழர்களின் பாரம்பரியமான வெடுக்குனாரி ஆதிலிங்கேஸ்வர ஆலய வருடாந்த பொங்கல் என்பதாக ஓர் செய்தியும் காணப்படுகின்றது யாழ்நகரில் பட்டப்பகலில் வாழ்வெட்டு என்பதாக ஓர் செய்தியும் நாம் ஏற்கனவே பார்த்த செய்தியாக அது அமைந்திருக்கின்றது அடுத்து காலை பத்திரிகையின் பிரதான செய்திகளாக தடைகளை உடைத்து நேற்று திட்டமிட்டபடி போராட்டம் சாவகச்சேரி சிவன் கோவில் முன்பாக ஒன்று பட்டனர் தமிழ் தலைவர்கள் என்பதாக ஓர் செய்தியும் காணப்படுகின்றது தமிழ் மக்களின் அடிப்படை உரிமைகளை வலியுறுத்தி நேற்று தொண்டமனாறு செல்வ சந்நிதி ஆலய சூழலில் மேற்கொள்ள திட்டமிடப்பட்ட உணவு தவிர்ப்பு போராட்டம் பருத்தித்துறை நீதிமன்றம் விதித்த தடை உத்தரவால் அங்கு நடக்காமல் சாவகச்சேரி சிவன் ஆலயம் முன்பாக நடைபெற்றது சிவன் ஆலயம் முன்பாக நடத்தப்பட்டது இந்த போராட்டத்தில் பாதுகாப்பு தரப்பினரின் கெடுபிடுகளையும் தாண்டி பெரும் எண்ணிக்கையானோர் பங்கேற்றனர் என்பதாக அந்த செய்தியானது காணப்படுகின்றது விபத்தில் சிறுவன் பலி என்பதாக ஓர் செய்தியும் தேசிய பட்டியல் நியமனத்தை ஏற்க ரணில் அடியோடு மறுப்பு என்பதாக ஓர் செய்தியும் காணப்படுகின்றது நாடாளுமன்றம் செல்ல மாட்டேன் என்று ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்க கட்சியின் சிரேஷ்ட உறுப்பினர்களிடம் தெரிவித்துள்ளார் என தெரிய வருகின்றது ஐக்கிய தேசிய கட்சிக்கு பொது தேர்தலில் தேசிய பட்டியல் ஆசனமுற்று கிடைக்கப்பெற்றது அதற்காக யாரை நியமிப்பது என்பது தொடர்பில் நெருக்கடி நிலை நீடிக்கின்றது ஜோன் அமர்துங்க அகிலவிராஜ் காரியவசம் ரவி கருணாநாயக்க வஜ்ர அபேவர்தன மற்றும் தயாகமகே ஆகியோர் தேசிய பட்டியல் வாய்ப்பை கோரி நிற்கின்றனர் இவர்களில் ஒருவருக்கு வழங்கினால் கட்சிக்குள் மோதல் ஏற்படும் என்பதால் ரணிலை பாராளுமன்றம் செல்ல சிலர் கோரியுள்ளனர் இந்நிலையிலேயே ரணில் மேற்படி அறிவிப்பை விடுத்துள்ளார் என்பதாக அந்த செய்தியானது காணப்படுகின்றது யாழ் பல்கலை மாணவர்களும் இணைந்தனர் என்பதாக ஓர் செய்தியும் காணப்படுகின்றது தமிழ் மக்களுக்கு எதிராக கட்டவிழ்த்து விடப்பட்டுள்ள அடக்குமுறைகளை அரசு நிறுத்த வேண்டும் என்று கோரி ஒன்றிணைந்த தமிழ் கட்சிகளுடன் யாழ் பல்கலை மாணவர்களும் இணைந்தனர் என்பதாக ஓர் செய்தியும் காணப்படுகின்றது வெடுக்குநாரி ஆலயத்திற்கு சென்ற யாழ் பல்கலைக்கழக மாணவர்களை வீடியோ எடுத்து அச்சுறுத்திய போலீஸ் என்பதாக ஓர் செய்தியும் காணப்படுகின்றது மீண்டும் மோதவுள்ள மைத்திரி ரணில் பல உண்மைகள் விரைவில் அம்பலம் என்ற என்ற தலைப்புடன் கேள்விக்குறியுடன் அந்த அந்த செய்தியானது காணப்படுகின்றது கொரோனா பாதிப்பால் மூடப்பட்டது குவைத்தில் உள்ள இலங்கை தூதரகம் என்பதாக ஒரு செய்தியும் காணப்படுகின்றது எழுபத்தைந்து அடி பள்ளத்தில் பாய்ந்த ஆட்டோ என்பதாக ஒரு செய்தியும் காணப்படுகின்றது போக்குவரத்து விதிமுறைகளை மீறிய ஆயிரத்து இருநூறு சாரதிகள் கொழும்பில் சிக்கினர் என்பதாக ஓர் செய்தியும் காணப்படுகின்றது அடுத்து இன்று தினம் வெளியாகியுள்ள த சண்டே டைம்ஸ் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாக நெல் களஞ்சிய சாலைகளில் நெல் பற்றாக்குறை காரணத்தினால் வெளிநாடுகளிலிருந்து ஒரு லட்சம் மெட்ரிக் டன் அரிசியை இறக்குமதி செய்ய அமைச்சரவை தீர்மானம் மேற்கொள்ள உள்ளதாக இன்றைய தினம் வெளியாகியுள்ள த சண்டே டைம்ஸ் பத்திரிகையின் பிரதான செய்தியானது காணப்படுகின்றது அடுத்து இன்றைய தினம் வெளியாகியுள்ள லங்காதிப பத்திரிகையின் பிரதான செய்தியாக இருபதாவது திருத்த சட்டத்தின் ஊடாக பாராளுமன்றத்தை கலைக்கும் அதிகாரம் இரண்டை இரண்டரை வருடங்களுக்கு பிறகே ஜனாதிபதிக்கு கிடைக்கும் என்பதாக இன்றைய தினம் வெளியாகியுள்ள பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தியானது அமைந்திருக்கின்றது அடுத்து இன்றைய தினம் வழியாகியுள்ள மலையக செய்திகள் தொடர்பில் எமது அவ அவதானத்தை செலுத்தினால் எஸ்பிபியின் குரலில் அமைந்த பாடல்கள் வாழ்வோடு பின்னி பிணைந்த உணர்வுகள் வடிவேல் சுரேஷ் எம்பி தெரிவிப்பு என்பதாக ஓர் செய்தியும் காணப்படுகின்றது இசை என்ற இன்ப ஒலி அலைகளை தன் காந்த குரலால் நம் செவிகளுக்கு விருந்தாக்கிய இசையின் பிதாமகன் எஸ் பி பாலசுப்ரமணியத்துக்கு ஆழ்ந்த இரங்கல்கள் என மதுரை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினரும் இலங்கை தேசிய தோட்ட தொழிலாளர் சங்கத்தின் பொதுச் செயலாளருமான வடிவேல் சுரேஷ் தனது இரங்கல் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார் என்பதாக அந்த செய்தியானது காணப்படுகின்றது புதிதாக அமைக்கப்பட்ட வீடுகளுக்கான காணி உறுதிப்பத்திரம் பத்திரம் வழங்க கோரிக்கை என்பதாக ஒரு செய்தியும் காணப்படுகின்றது ரத்னபுரி மாவட்டத்தில் பலாங்குடை தேர்தல் தொகுதியில் புதிதாக அமைக்கப்பட்டு வரும் வீடுகளுக்கு காணி உறுதி பத்திரங்களை பெற்றுத்தரும்படி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் என்பதாக ஓர் செய்தியும் காணப்படுகின்றது நோர்வோர்ட் பிரதேச சபை எல்லைக்குள் புதிய மதுபான சாலைகளுக்கு இனி அனுமதி இல்லை சபை தலைவர் அறிவிப்பு என்பதாக ஓர் செய்தியும் காணப்படுகின்றது அடுத்து இன்று தினம் வெளியாகியுள்ள ஆசிரியர் தலைப்பு தொடர்பில் எமது அவதானத்தை செலுத்தினால் முதலில் வீரகேசரி பத்திரிகையின் ஆசிரியர் தலைப்பாக இறக்குமதிக்கான தடைகளில் தளர்வுகள் அவசியமானதாகும் என்ற தலைப்பில் இன்று தினம் தினம்படியாகியுள்ள வீரகிசிறு பத்திரிகையின் ஆசிரியர் தலைப்பானது அமைந்திருக்கின்றது அரசாங்கமானது உள்ளூர் உற்பத்திகளை மேம்படுத்தும் வகையில் உளுந்து மஞ்சள் உட்பட பல்வேறு அத்தியாவசிய பொருட்களுக்கு இறக்குமதி தடை விதித்துள்ளது இதனால் இந்த பொருட்களுக்கு நாட்டில் பெரும் தட்டுப்பாடு ஏற்பட்டு விலைவில் விலையும் விலையும் பல மடங்காக அதிகரித்துள்ளது இதனால் குறைந்த வருமானம் பெறும் மக்கள் பெரும் கஷ்டங்களை அனுபவிக்கும் நிலைமை ஏற்பட்டிருக்கிறது உலகளாவிய ரீதியில் கொரோனா தாக்கம் காரணமாக பொருளாதாரம் பெரும் வீழ்ச்சி அடைந்துள்ளது இதன் தாக்கம் இலங்கையையும் பாதித்துள்ளது இந்த நிலையில் டொலரின் பெறுமதியை சீராக வைத்திருக்கும் நோக்கில் அரசாங்கமானது இறக்குமதிகளுக்கு பெரும் கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது பல்வேறு பொருட்களுக்கு இறக்குமதி தடை விதிக்கப்பட்டிருக்கின்றது உள்நாட்டு பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்காக உள்ளூர் உற்பத்திகளை அதிகரிக்கும் வகையில் இந்த இறக்குமது தடை விதிக்கப்பட்டுள்ளதாக அரசாங்கம் விளக்கம் கூறுகின்றது உண்மையிலேயே உள்ளூர் உற்பத்திகளை அதிகரிக்கப்பட வேண்டும் விவசாய ரீதியில் உள்ளூர் உற்பத்திகள் அதிகரிக்கப்பட்டு தன்னிறைவு காணப்பட வேண்டும் அதில் மாற்று கருத்துக்கு இடமில்லை என்பதாக இன்று தினம் வெளியாகியுள்ள வீரகேசரி பத்திரிகையானது தன்னுடைய ஆசிரியர் தலைப்பினை தீட்டியிருக்கின்றது அடுத்து இன்றைய தினம் வெளியாகியுள்ள தினக்குரல் பத்திரிகையின் ஆசிரியர் தலைப்பாக கண்காணிப்பாளர்களை கண்காணிக்கும் பொறிமுறையின் தேவைப்பாடு என்ற தலைப்பில் இன்றைய தினம் வெளியாகியுள்ள தினக்குரல் பத்திரிகையின் ஆசிரியர் தலைப்பானது அமைந்திருக்கின்றது குடியாட்சி அல்லது மக்களாட்சி முறைமை உள்வாங்கப்பட்ட காலம் முதல் நாடொன்றில் வாழும் சகல பிரஜைகளிடதும் உரிமைகள் சமத்துவமான முறையில் நிலை நிறுத்தப்பட வேண்டும் என்பது தொடர்பான விவாதங்கள் இடம்பெற்று வருகின்றன இது ஒரு புதிய விவாதமாக இல்லாவிடனும் ஒருபோதுமே இது பொருத்தப்பாட்டை இழந்துவிடவில்லை என்பது முக்கிய விடயம் அதேவேளை ஜனநாயகத்தின் முன்னணி காவலர்களாக பொதுமக்களால் தெரிவு செய்யப்பட்டோர் தமது பொறுப்பை ஒரு தனிப்பட்ட கட்சி அல்லது உடைமையின் தரத்துக்கு குறை மதிப்புக்கு உட்படுத்த முயன்றால் அதில் வெற்றியும் பெற்றுக்கொண்டால் என்ன நடக்கும் நாடொன்றின் ஊழல் மோசடியான விடயங்களை இல்லாமல் செய்வதற்கு நீதித்துறையின் சாதகமான செயற்பாடுகள் அதிகளவு நன்மைகளை பொதுமக்களுக்கு பெற்றுத்தந்த உதாரணங்கள் ஏராளமாக உள்ளன ஆனால் இந்த விடயங்களை சுதந்திரமான முறையில் நீதித்துறை மேற்கொள்ள முடியாத நிலைமை ஏற்பட்டால் அல்லது அத்துறையே உரிய கண்காணிப்பின்றி செயற்பட்டால் என்ன நடக்கும் அதாவது வேலியே பயிரை மேய்ந்தால் என்ன நடக்கும் உண்மையில் இத்தகையதொரு பாதகமான நிலைமை ஏற்பட்டால் ஏற்படாமல் இருப்பதற்காகவும் ஜனநாயகம் நல்லாட்சி முறையை உருவாக்கவுமே சுயாதீன ஆணைக்குழுக்களையும் அவற்றை கண்காணிப்பதற்கான பொறிமுறைகளை அபிவிருத்தி அடைந்த நாடுகள் உருவாக்கி நடைமுறைப்படுத்தி வருகின்றன என்பதாக இன்றைய தினம் வழியாகியுள்ள தினக்குரல் பத்திரிகையின் ஆசிரியர் தலைப்பானது அமைந்திருக்கின்றது இவைதான் இன்றைய தினம் வழியாகியுள்ள பத்திரிகைகளின் பிரதான செய்திகளாக காணப்படுகின்றன மீண்டும் மற்றும் இன்றைய நாளேடுகளில் ஓர் பார்வை நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுகின்றேன் நன்றி வணக்கம்